Hello friends, welcome to my channel Jansi Easy Cook Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி லஞ்ச் டைம்ல ரைஸ்க்கு ஊத்தி சாப்பிடக்கூடிய வெண்டைக்காய் புளிக்குழம்பு தாங்க நம்ம இன்னைக்கு செஞ்சிருக்கோம். ஸ்பைசி அண்ட் டேஸ்டியான இந்த புளிக்குழம்பை நீங்க ரைஸ்ல ஊத்தி சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்குங்க. நீங்க வெண்டைக்காயே பிடிக்காதவங்க கூட இது போல நீங்க குழம்பு வச்சு கொடுத்தீங்கனா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபியை நம்ம ஈஸியான மெத்தடில் டேஸ்டியாக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெண்டைக்காயை பேஸாக வச்சு தான் நம்ம இன்றைக்கி புளிக்குழம்பு செய்ய போகிறோம். நான் 200 கிராம் வெண்டைக்காய் வாங்கியிருக்கேங்க. இது நார்மல் சைஸ் வெண்டைக்காய். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாங்க. இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாங்க. ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு கரைசல் ரெடி பண்ணிடலாங்க. ஒரு பவுலில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது வந்து ரொம்ப சின்ன ஸ்பூன். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் கூடுதலாகவோ குறைச்சலாகவோ வேணுமோ அதுக்கு தகுந்தப்பில் நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸில் நான் புளி எடுத்து அதை கரைசி வச்சுருக்கேங்க. அந்த புளி கரைசலை நம்ம இந்த டைமில் ஆட் பண்ணிடலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் ஆயில் விட்டுருக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் நம்ம கட் பண்ண வெண்டைக்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஆயிலே இது வதங்கணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளுக்குள்ளே வந்து வேகாது. அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெண்டைக்காய் வதக்கி விட்டுக்கலாம். கை விடாமல் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அந்த வெண்டைக்காயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கி விட்டுருந்தாங்க. இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம வெண்டைக்காய் வதக்கின அதே கடாயிலே ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 2 பெரிய வெங்காயம் ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை அதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு பெரிய வெங்காயம் பிடிக்கலைன்னா சின்ன வெங்காயம் ஒரு 25-30 எடுத்து அதை கட் பண்ணி நீங்கள் சேர்த்துடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்குங்க, கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த டைமில் 1 கொத்து கருவேப்பிலை, 1 15 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. 2 பழமான தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணுற சால்ட் வந்து இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான். நம்ம ஏற்கனவே குழம்பு கரைசலில் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆயிலில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா வதக்கியாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணும்போது அதோடய ஃப்ளேவர் அண்ட் கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறோம். இது இந்த ஆயிலில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்தப்பில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே குழம்பு கரைசலில் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு 1 ஸ்பூன் வேணால் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் 3 ஸ்பூனுங்கும் போது அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க.
இப்போ மிளகாத்தூளை ராஸ்மல் போனதுக்கப்புறமா நம்ம குழம்பு கரைசலை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த குழம்பு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம அப்பப்போ லைட்டாக அப்படி கிளறி விட்டுக்கலாம். அப்போ ஈவனாக நமக்கு வந்து குழம்பு நல்லா கொதிக்குங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குழம்பு கொதிக்க விட்டுருந்தோம். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கோகோனட் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் கூட 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த டைமில் நம்ம சேர்த்தாச்சு. ஸோ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அகெயின் ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடலாம். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம குழம்பு வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுருந்தோங்க. குழம்பு பாருங்கள் ஓரளவுக்கு திக்காக வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா வெண்டைக்காய், அதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேம், அப்படி இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 மினிட்ஸ் நம்ம நல்லா கொதிக்க விடலாம். ஃப்ரை பண்ண வெண்டைக்காயை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம நல்லா கொதிக்க விட்டுருந்தோம். இப்போ பாருங்கள் குழம்பு வந்து எந்த அளவுக்கு திக்காக வந்திருக்குன்னு, ஆயில் பிரிஞ்சு வெளியில் வந்திருக்குங்க. அவ்வளோதான் நமக்கு வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸ்பைசி அண்ட் டேஸ்டியான வெண்டைக்காய் புளி குழம்பு ரைஸுக்கு ஆப்டாக இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோங்க. இது சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு அரோமா அண்ட் டேஸ்ட் இருக்கும். வெண்டைக்காவே பிடிக்காதவங்க கூட இதை கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் இருக்குங்க. இது கிட்ஸ் பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் ஈஸி அண்ட் டேஸ்டியாக வெண்டைக்காய் புளி குழம்பு செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.